எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க அம்மாவுக்கு இக்கிக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு கொடுக்கறதுக்காக நண்பர் இருந்தார் காஃபி கொடுக்கிறீங்களான்னாரு இல்லைங்க இப்போ தான் வாக்கிங்கெலாம் போயிட்டு காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்னு எங்கள் பிள்ளைங்களெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எல்லாம் பாருங்கள் மாடிப்படி கீழே பாருங்கள் எங்கேயாவது உட்காந்துருக்குங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் செல்லும் கையுமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருமே செல்லை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அம்மா கிட்டே போனேன் அந்த புக்கை வாங்கினோம்னா அவ்வளோ சந்தோஷம் அவங்க பேர் அஸ்வதி எண்பது வயசுக்கு மேலே என்ன சொல்கிறான் செல் எப்போ பார்த்தாலும் வச்சுருக்காங்களா அப்படின்னு நான் அவன் சொல்கிறான் அவன் சொல்ல மாட்டான் சாப்பாடு விட்டுறப்ப இந்த பிள்ளைக்கிட்ட கொடுத்தாங்க இன்னும் இந்த பிள்ளைங்க எதுவும் வைக்க மாட்டேங்குது கீழே நாளெல்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த மழலை தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முதுமைக்கு உள்ள அந்த வாய்ஸுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அந்த மழலையில் அவங்க சொன்ன விளையாட்டெல்லாம் பாருங்களேன் அந்த காலத்தில் கரண்ட் இல்லை எப்படா விடின்னு காத்துக்கிட்டு இருப்போம் லீவ் நாளாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போவோம் எல்லாம் கூடி ஒரே இடத்துல நொண்டி விளையாடுவோம் சில்லு விளையாடுவோம் மண்ணை நொண்டி குடுக்குடுன்னு ஒரு விளையாட்டு விளையாடு கிச்சு கிச்சி தாம்பாளம்னு விளையாடுவோம் கிச்சின் கிச்சின் தாம்பாளம் கீயா கீயா தாம்பாளம் மச்சி மச்சி தாம்பாளம் மாயா மயா ஏழாங்கல்ல விளையாடுவோம் புளியமொட்டையில் சூடு விளையாடுவோம் குட்டிக்கருக்களில் வந்து கள்ளாங்காய் விளையாடுவோம் அப்புறம் உச்சி உச்சின்னு ஒன்று ஓடுவோம் ரெண்டு குரூப்பாக பிரிக்கி இந்த பக்கம் நாலஞ்சு பேர் அந்த பக்கம் நாலஞ்சு பேர் உச்சி உச்சின்னு போய் கோடு போட்டுட்டு ஒவ்வொருத்த கோட்டையும் ஆப்போசிட்டில் உள்ளவங்க எண்ணுவாங்க யார் அதிகமாக அவங்க ஜெயிச்சாங்க தோல்வி ஜெயங்கிற எந்த உணவுமே இருக்காது சந்தோஷமா இருந்தது எப்படா அடுத்த நாள் விட இருக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் கூட இந்த பிள்ளைய உனக்கு விளையாடவே அனுப்ப மாட்டேங்கிறாங்க திங்கக்கிழமையிலேந்து சனிக்கிழமை வரைக்கும் ஏகப்பட்ட கிளாஸ் காலையில் மேத்னா மத்தியானம் சயின்ஸுன்னு போயிட்டே இருக்கான் என்னென்னமோ அபாகாசங்கிறான் அதுங்கிறான் நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது ஏங்க இவ்வளவு சொல்கிறேன்னா ஒரு கல்யாணம் காட்சிக்கு கூட அனுப்ப மாட்டேங்கன்னா கேட்டால் ஏதோ ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸாக அது ரெண்டு வருஷமாக அந்த பிள்ளைங்க வாங்கிடுச்சான் இப்போ இதுவோலே லீவு போடணும்னு சொன்னால் கூட சொந்தக்காரங்க யாரோ வந்தால் நீ லீவ் போட போறியா அப்படின்னு அதில் தலையில் ஏற்றி விட்டு போயிடுறாங்க தாய் மாமன் வீட்டு கல்யாணத்துக்கு கூட போகாமல் அந்த பிள்ளைய என்ன தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் விளையாடுறான்னு அவன் சொன்னது உண்மைதான் ராத்திரி அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்த கதையெல்லாம் பா நீங்களே அதை கேளுங்க என்ன படுத்துட்டாங்கன்னு தெரியுது லைக் அடைச்சிட்டாங்கன்னு தெரியுது உள்ளார இருந்து விடிய விடிய பார்க்குறாங்க அது என்ன பார்க்குறாங்கன்னு யாருக்கு தெரியும் எதுவும் தெரியாது ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய வெறுப்பு இருந்துச்சு என்னென்னா இந்த உலகம் இப்படி போயிட்டே இருக்குன்னு சொல்லி நான் அப்புறம் அவங்கள்ட்ட அது கொடுத்துட்டு இப்படி நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் அவங்க சொன்ன விளையாட்டெல்லாம் நான் யோசித்தேன் ஆமாம் அதெல்லாம் பெரிய விளையாட்டெல்லாம் கூட நீங்கள் கிரிக்கெட்டு ஃபுட்பால் இதெல்லாத்தையும் தூக்கி விட்டுறீங்க ஒரு பல்லாங்குழி விளாண்டம்ல அதில் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படி இந்த கண் கை எப்படி வேலை செய்யும் அது எண்ணிக்கை எல்லாம் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணோம் அப்படி தொடச்சி அழுறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே பாட்டி கற்றுக் கொடுப்பாங்க உட்காந்துல பக்கத்தில் அம்மாவை கற்றுக் கொடுப்பாங்க ஒரே ஒரு தாயக்கட்டைங்க இந்த தாயக்கட்டைக்கு கட்டைக்கு ஈக்குவலாக கேமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்கொயரு ஒரு நடுவில் போய் பழுக்கிறதுன்னு சொல்லி அதனுடைய கேம் முடியும் ஒரு ஆறு காய் நீங்கள் புளியங்கொட்டை இருந்தாலே போதும் வீட்டில் நாலு பேர் வேணாலும் விளாடலாம் ஏஜ் டிஃப்ரென்ஸே கிடையாது பாட்டியும் பேத்தியும் விளையாடலாம் அம்மாவும் பொண்ணும் விளையாடலாம் அத்தையும் பையனும் கூட விளையாடலாம் அந்த மாதிரி இது ஒரு யார் வேணாலும் விளையாடலாம் அந்த ஆட்டத்தினுடைய ஸ்டார்டிங் இருக்குல்ல வேறு எந்த கேம்லேயும் கிடையாதுங்க ஒரு தாயம் ஒன்று உழணும் அதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி அதில் தாயம் உளுந்தவங்க தான் பழுப்பாங்க அப்படின்னு கூட நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா மொதல் ஒரு ரவுண்டு இருக்கும் அதில் யாரையாவது வெட்டுனா தான் நீங்கள் உள்ளேயே போக முடியும் ரொம்ப லேட்டாக தாயம் போட்டவங்க கூட ஜெயிக்கலாம் இந்த கேம்லேருந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறது என்னென்னா அப்படி பழுக்க போகிறத்துப்போ கூட ஒருத்தர் நம்மளை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வாழ்க்கைன்னா வெற்றி தோல்வி இருக்கும் அப்படிங்கிறது அந்த கேமில் கிடச்சிச்சு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிச்சு ஒரு கிச்சி கிச்சி தாம்பாளம்னு ஒன்று இருக்குங்க அதில் அந்த பிள்ளைங்க எப்படி ஒரு ஃபேஸ் ரீடிங் இவன் மூஞ்சே தான் பார்க்குங்க கீழே பார்க்கவே பார்க்க குழந்தை இவன் எங்கே வைக்கிறான்னு கண்ணை பார்த்தே அந்த குழந்தை சொல்லிடும் இப்படி தாங்க போயிட்டே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நிலமை யாருமே நம்ம விளையாட அனுப்புகிறதே கிடையாதுங்க டிவியில் பார்த்து நல்லா கை தட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் அந்த கல்யாண காட்சின்னு அந்த அம்மா சொன்னது அப்படியே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆமாம் என்னுடைய பையன் ப்ளஸ் டூ படிக்கிறப்ப செந்தில் நம்ம நம்ம ஒரு மாமான்னு வச்சுங்களேன் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த சீனை அப்படியே சொல்கிறனே கல்யாண வீடு என் பையன் செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக கையை காட்டிட்டு கிளம்புறாங்க ஏன்னா பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் பால்கார்ேருந்து காய்கறிக்காரர் வரைக்கும் அட்வைஸ் பண்ணியாச்சு ஸோ மாமாட்ட தப்பிச்சே ஆகணும் அதுக்காக அப்படி போகிறான் அதெல்லாம் செந்திலிட்ட ஒன்றும் நடக்காது அப்படி பிடிச்சி கூப்பிட்டு வச்சு தோல் மேலே கையை வச்சு உட்கார வச்சார் உட்கார வச்சு அழகாக சொன்னார் அவன்கிட்ட கேள்வியே கேட்கல தம்பி வாழ்க்கையில் இந்த அறுபது நாள் இந்த ரெண்டு மாதந்தான் ஒன்றுக்கிட்ட பார்க்குற ஆள்லாம் மார்க்கு மார்க்குங்க அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒன்றுக்கிட்ட மார்க்கை பற்றி யாருமே பேச மாட்டாங்க எக்ஸாமை பற்றி யாருமே பேச மாட்டாங்க அதனால் தயவு செஞ்சு இந்த அறுபது நாள் எப்படியாவது படிச்சிரு வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு யாருமே படிப்பு சம்மந்தமாக அட்வைஸே பண்ண மாட்டாங்க மார்க்கை பற்றி கேட்கவே மாட்டாங்கன்னு சொன்ன உடனே பையன் நுனி சீட்டில் தான் ஃபஸ்ட்டு உட்கார்ந்தான் எப்படியாவது எழுந்துச்சு ஓடிடுன்னு இவர் சொல்ல சொல்ல அப்படியே அந்த அவன் ஃபுல் சீட்டில் உட்காந்து அது கேட்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் அவன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிணா அதற்கு அந்த அன்னைக்கு நடந்த அந்த இன்ஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ கல்யாண வீட்டில் என்ன வேணாலும் நடக்கும் நம்ம அம்மா அப்பாவோட நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் ஆனால் நம்ம அம்மா அப்பா அந்த வீட்டில் எப்படி இருக்காங்க அந்த கல்யாண வீட்டில் ஒரு சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ கோச்சிப்பாங்க ஒவ்வொரு சண்டை நடக்கும் எல்லாம் சேர்ந்து ஒரு கொண்டாட்டம் இது அந்த குழந்தைக்கு கொடுக்காம அந்த ஒரே ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அதுவும் ப்ளஸ் டூ வரைக்கும்லாம் சில பிள்ளைங்க வாங்கிடுது அதை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுறது நம்ம என்னங்க பண்ணுவோம் நம்ம நேரம் பாக்கியலட்சுமி கோபிக்கு கல்யாணம் ஆகுமா பாண்டியன் ஸ்டோர் கதிர் ஹோட்டல் ஓடுமா அவங்க அண்ணன் சத்தியமூர்த்தியோடு போய் சேர்ந்துருவாரா எல்லாத்தையும் கூட ராணி டூவில் அவங்க மாமியார்கிட்ட எப்படியாவது ஜெயிச்சு சந்தியா ஐபிஎஸ் ஆயிடுமா அப்படிங்கிற கவலை நமக்கு ஆயிரம் இருக்குது நம்ம எப்படிங்க பிள்ளையோடு விளையாடுறது நம்ம முத முதல்ல அந்த குழந்தைய பாருங்களேன் அது வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மல்லாக்கை தான் படுத்துருக்கோம் அந்த படுத்துட்டு அது படுக்கிறதுக்கு யாரும் அதனுடைய எந்த மோட்டிவேஷன் ஸ்டோரியும் கிடையாது எந்த சினிமாவும் பார்க்கல யாரும் எதுவும் அந்த அட்வைஸாக அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லலை ஆனால் அது எத்தனை வாட்டி அந்த முயற்சி பண்ணுச்சு அப்புறம் படுத்ததுக்கப்புறம் அந்த தலையை அது நிமுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுச்சு அதுக்கப்புறம் அப்படியே மண்டிக்காய் போட்டு அது நடக்கிறதுக்கு க முட்டியெல்லாம் தேஞ்சு போயிடுங்க அப்படியே அந்த உட்கார்ற அந்த முயற்சியெல்லாம் அது இருக்குல்ல அதெல்லாம் என்ன முடியுமாங்க லட்சக்கணக்கில் இருக்கும் அந்த முட்டி போட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அது நடக்க முயற்சி பண்ணும் பாருங்க அந்த குழந்தை அப்படியே தத்தா காப்பித்தக்கான்னு எத்தனை வாட்டி உழுந்துச்சு அப்படி தானேங்க அந்த குழந்தை அவ்வளோ முயற்சியாக தானேங்க எல்லாத்துலேயும் எடுத்து வந்துக்கிட்டு இருந்துச்சு அது கையில் இந்த முத முதல்ல அது சாப்பாடு விட்டுறதுக்கு நம்ம அழுப்பு பட்டுக்கிட்டு கொடுத்த செல்லு தானேங்க இன்றைக்கி அது அப்படியே தொந்தரவு பண்ணுது நம்ம ஒன்றும் நீட் எழுதணும் ஏகப்பட்ட எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு படிப்புங்கிறது ஒரு பெரிய நம்ம விஷயமாக்கிட்டோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பை காட்டிலும் ரொம்ப ரொம்ப நம்ம கொடுக்க வேண்டியது அதுவும் கடந்த மூணு வருஷமாக நான் பார்க்குற எல்லா டிவியில் பார்க்குற எல்லா விஷயங்களோட சேர்த்து சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு படிப்பை விட தன்னம்பிக்கை தான் நீங்கள் கூட கொடுக்கணும் இந்த தன்னம்பிக்கையை பற்றி இன்னும் ஒன்று யோசித்தா லதா பகவான் கரை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அவங்களுக்கு வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் நீங்கள் வீடியோலேயே பார்த்தீங்க எனக்கு அதை பார்த்தாலே கண்ணெல்லாம் கலங்குது அந்த அம்மா தன்னுடைய கணவனுக்காக அது ஓடுது பாருங்கள் ஷூவும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி பார்த்தா அந்த மாரத்தான் ஓடுறதுக்கு வெறும் காலோட தான் அந்த அம்மா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அது காலால் ஓடுது அதுக்கப்புறம் அது வந்து தன்னுடைய மனசால் தான் ஓடுது அந்த மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அதால் தான் ஓடி இந்த ப்ரைஸ் அது வாங்குது இந்த அம்மா ஓடி ஜெயிச்சதை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசு ஒன்று சொல்லுங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தன்னம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி அப்படி இருக்கிறப்ப உங்கள் குழந்தைய பார்த்து இனிமேல் சொல்லாதீங்க பொழுதுனைக்கும் செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த குற்றம் அதோடது இல்லைங்க நம்ம தான் செல்லையே அதுக்கு கொடுத்தோம் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்கள் குழந்தையோட விளையாடுங்க நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் படிங்க இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் ராட்சசின்னு ஒரு படம் அதில் ஜோதிகா கீதா மேமா நடித்து கூட இருக்க மாட்டாங்க வாழ்ந்துருப்பாங்க அதில் ஒரு கிளாஸ் ரூம் சீனு ஒரு அஞ்சாறு பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்கும் ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓ இங்கே நமட்டை செறிப்போடு அது ஜோதிகா கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு இப்படி தான் ஆரம்பிப்பாங்க அப்படியே மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டுட்டு ஆமான்னு சொல்லும் அப்போது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அந்த கதையை அந்த பொண்ணு முழுசாக கேட்டுட்டு நானுமே வேறு பஸ்ஸில் வர்றேன் மிஸ் அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் மனசுலேயும் பட்டாம்பூச்சி பறக்கிற வயசில் பறக்குங்க அதை தாண்ட வைக்கிறது உங்கள் அன்பும் உங்கள் அரவணைப்பும் மட்டும்தான் அதனால் தயவு செஞ்சு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்கள் குழந்தைங்களோட விளையாடுங்க தேங்க்யூங்க